ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் சென்டர் மேக் சக்ஸஸ் ஸ்ட்ராட்டஜி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் ரிவிஷன் எக்ஸாம் 2 தமிழ் க்வெஸ்சன் பேப்பரோட ஒரு டீட்டெயில்ட் அனாலிசிஸ். ஆக்சுவலாக வந்து தமிழ் ரிவிஷன் எக்ஸாம் 2 இன்றைக்கி 10th ஸ்டாண்டர்டுக்கும் 12th ஸ்டாண்டர்டுக்கும் நடந்துச்சு. அந்த 10th ஸ்டாண்டர்ட் க்வெஸ்சன் பேப்பரை பார்த்தீங்க அப்படின்னா நிறையா இன்டீரியர் க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க. எஸ்பெஷலி நம்ம எப்போயுமே எதுக்கு நம்ம பயந்துட்டு போவோம் அப்படின்னா, ஒன் வேர்ட் க்வெஸ்சன் தான் டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படின்னு பயந்துட்டு போவோம். ஆனால் இந்த அந்த மாதிரி இல்லை. ஒன் வேர்டு வந்து ஓரளவுக்கு எல்லாருமே ஆன்சர் பண்ணக்கூடியதாக தான் இருந்துச்சு. ஆனால் வந்து நெடுவினா எல்லாமே வந்து புக் பேக்லேருந்து இல்லாமல் கொஞ்சம் ஓனாக இருந்துச்சு. ஸோ இதனால் ஒன்றும் பெருசில், இது வந்து நீங்கள் லெசன் படிச்சிருந்தீங்கன்னா ஈஸியாக அட்டன் பண்ணலாம். ஆனால் இது எதுக்கு நான் இங்கே உங்களுக்கு பதிவு செய்கிறேன் அப்படின்னா, ஸோ இதை நீங்கள் வந்து ஒரு பேட்டர்னாக எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக பப்ளிக் வந்து இந்த மாதிரி தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பப்ளிக் எக்ஸாம் இந்த க்வெஸ்சன் பேப்பர் ஒரு பேட்டர்னாக எடுத்துகிட்டு இது எப்படி இருக்கோ அதுக்கு அக்கார்டிங்காக நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த க்வெஸ்சன் பேப்பரோட கீயை பார்க்கலாம். ஸோ கீ வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது வந்து பாடசாலை நெட்லேருந்து எடுத்த கீ தான். நான் ப்ரிப்பேர் பண்ண கீ கிடையாது. கீ வந்து ஒன் வேர்டு எல்லாத்துக்கும் அதிலே ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. மற்றபடி புக் பேக் இருக்கிறது மட்டும் கொடுக்கல, மற்ற எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நீங்கள் எப்படி எழுதியிருக்கீங்க அப்படிங்கிறது. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் வந்து நீங்கள் எப்படி எழுதியிருக்கீங்க, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க, க்வெஸ்சன் பேப்பரை பற்றி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஏன்னா இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம எப்படி ஃபீல் பண்ணோம், நம்ம கரெக்டான ஸ்ட்ராட்டஜியில் இருக்கோமா, நம்மளோட பாத் கரெக்டாக அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே முடிஞ்சு போனதை பற்றி ரொம்ப நோண்டிகிட்டே இருக்கக்கூடாது. ஸோ எக்ஸாம் முடிச்சிட்டீங்க, குட் லக். ஸோ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாமான இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகலாம். ஒரு 10 மினிட்ஸ் பார்த்துட்டு நீங்கள் அடுத்து உங்களோட எக்ஸாம் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃபார் இங்கிலீஷ் எக்ஸாம். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேவைப்படுற ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.